வாழ்க வளமுடன் பழைய வெப்படி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்மளுடைய பழைய வெப்படி சேனலில் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆண்மை சம்மந்தமான தகவல் வந்து ரெகுலராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆண்மை சம்மந்தமான தகவல் வந்து பார்க்க போகிறோம் நண்பளே. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தகவல் வந்து கண்டிப்பாக வந்து ஆண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இன்றைக்கி உள்ள சீசனில் வந்து மாம்பழம் நல்லா கிடைக்கும் சரிங்களா. நல்லா வந்து மரத்துலேயே வந்து கனிஞ்சு பழுக்கணும். இந்த மாதிரி வந்து மரத்துலேயே கனிஞ்சு பழுக்கணும். இப்போ தான் வந்து பிடிண்டு வந்தேன். உடந்த கூட பால் கூட நீ வடி இருந்தீங்களா. பழம் வந்து மரத்துலேயே வந்து பழுத்து கனிஞ்ச பழமாக ஒரு பழம் வந்து எடுத்துங்க. நான் எங்கே போகிறது மரத்துக்கு கனிஞ்ச பழமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. மார்க்கெட்டில் போய் நல்ல ஒரு பழமாக வாங்கி வாங்கிக்கோங்க சரிங்களா. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும் சரிங்களா. ஒரு கிலோ 100 இருக்கும், 150 இருக்கும், 200 இருக்கும், 70 இருக்கும், 60 இருக்கும், 120 இருக்கும். இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு கொடுக்கும். அப்போ நல்ல ஒரு பழமாக நல்ல குவாலிட்டியான ஒரு மாம்பழத்தை ஒரு பழத்தை வந்து எடுத்துங்க சரிங்களா. அந்த பழத்தை வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு சைடு அறுத்துருங்க இப்படி சரிங்களா. இப்போ இந்த சைடு இந்த இப்படி அறுக்குற பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த பழத்தை அறுத்துருங்க சரிங்களா. இந்த பழத்தை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூனைக்காளி விதை அப்படின்னு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் இந்த விதை கிடைக்கும். சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் இந்த விதை கிடைக்காது. இந்த விதை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பூனைக்காளி விதை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க. இந்த விதையை என்ன செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு காக்கில விதையை வாங்கிக்கோங்க. காக்கில விதையை வாங்கி தண்ணியில் ஒரு நாள் இரவு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வைத்துட்டு அதற்கு பிறகு எடுத்து வெயிலில் நன்றாக உலர வைக்கணும். வெயிலில் நன்றாக உலர வைக்கணும். உலர வைத்து எடுத்து அதை வந்து அந்த புனைக்காளி விதையை வந்து தொளியோடு அப்படியே நல்லா இடித்து பவுடர் பண்ணணும். நல்லா இடித்து பவுடர் பண்ணி நாட்டு மாட்டு பசுவின் பால் நெய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெய்யில் இப்போ இன்றைக்கி இப்போ பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பயன்படுத்தி சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு அந்த இடித்து வச்சுருக்க பவுடர் இப்போ நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கமகமான நல்லா வாடை வரும். மோந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு வாடை. இந்த மாதிரி ஒரு இப்போ நான் வந்து ஒரு காக்கில் இதுக்கு நான் வந்து ரெடி பண்ணது இது பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. நான் வந்து சாப்பிட்டு பார்த்த அளவுக்கு நல்லா இருக்குது நண்பர்களே. நிறையா நண்பர்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். நிறையா பேர் வந்து நன்மை சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது. சும்மா இப்போ வந்து டீ சாப்பாடையில் சின்ன ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் கூட உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அந்த பழத்தில் நம்ம வந்து இதை வந்து தடவிடும். இதை வந்து நம்ம வந்து தடவி அப்ளை பண்ணிடும். இந்த மாம்பழத்தில் இந்த மாதிரி தடவி வச்சுட்டு இப்படியே வந்து அமைக்க ஊற வச்சிருவோம் தான். இதை ஊற வைத்துட்டு இப்போ வந்து இப்போ காலையில் ரெடி பண்ணி இப்படி ஊற வச்சுட்டு இரவு நேரங்களில் நீங்கள் உறங்க போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்டு கிப்ட்டு நீங்கள் வந்து உறங்குவீங்க. உறங்க போகிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கனியை நன்றாக சாப்பிட்ருவேன். கொட்டையை மட்டும் கீழே போட்டு இருக்கிற சதையெல்லாம் சாப்பிட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு இந்த தொலியை கீழே போட்டுருவேன். தொலியும் கூட சாப்பிடலாம், தவறு கிடையாது. பழத்தை வந்து நன்றாக கழுவி சுத்தப்படுத்திடணும் முதல் ஆரம்பத்தில் சரிங்களா. இப்போ வந்து கண்ட கண்ட நோயில் வருது இல்லையா, அதனால் பழத்தை கண்டிப்பாக வந்து சுத்தப்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சுத்தப்படுத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம இரவு நேரங்களில் இந்த அளவுக்கு ஒரு மாம்பழக்கனி சாப்பிட்டுட்டு வந்தோம், அந்த புனைக்காளி விதையை இதில் வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை சக்தி நல்ல ஒரு நன்மை வரும், பல மடங்கு அதிகரிக்கும். ஆண்மை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் நண்பர்களே. நீண்ட நேரம் நீங்கள் வந்து தாம்பத்தில் ஈடுபடலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நிறையா நண்பர்கள் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா சிம்பிளாக ஆண்மை சம்மந்தமான தகவல் வந்து சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். நிறையா பேர்த்துக்கு இதை வந்து பயன்படுத்தியிருக்கேன், சொல்லியிருக்கேன், செய்து சாப்பிட்ருக்காங்க, நல்ல ஒரு பயனடைஞ்சிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பூனைக்காளி விதையை வந்து பயன்படுத்திக்கணும். இந்த விதை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா சாதாரணமாக எங்கேயும் வந்து நம்ம வந்து வாங்கிட முடியாது. சர்வசாதாரணமாக எங்கேயும் போய் நம்ம வந்து தேடி வாங்கிட முடியாது. நாட்டு மருந்து கடையில் தான் அந்த விதை கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பவராக எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த விதை நல்லா பார்த்துங்க இந்த விதை சரிங்களா. இதுக்கு பேர் தான் புனைக்காளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய விதை சரிங்களா.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி அமைக்க வச்சோம்னா இது வந்து இந்த பவுடர் வந்து ஊறி பழமோட பழமாக அப்படியே வந்து சேர்ந்து ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த கனியை இரவு நேரங்களில் சாப்பிடலாம். இந்த ஆண்மை குறைபாடெல்லாம் இந்த பிரச்சனை எதுக்காக வருது அப்படின்னா, அன்பளே ஆதி காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டிமார்கள் வந்து பயன்படுத்திக்கிட்ட உணவு வந்து வேறு பழக்க வழக்கங்கள், இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்ட உணவு பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி போயிடுச்சு. நல்லா வந்து சிந்திச்சு பாருங்கள், அன்னைக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டிமார்கள் வந்து சாப்பிட்ட உணவுகளே வேறு, இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சுன்னா பிஸ்கட்டாம் போண்டாவாம் டீயாம் எண்ணெயில் போட்ட வடை உளுந்த வடை பருப்ப வடை அப்பம் இப்படி சாப்பிட்டு டீ குடிக்கிறோம். அன்றைக்கி வந்து நம்ம தாத்தா பாட்டிமார்கள் வந்து காலையில் என்ன செய்தாங்க அப்படின்னா எந்திரிச்சுன்னா பல்லை நன்றாக சுத்தப்படுத்தி அலசிட்டு நீச்சத்தண்ணி நீராத்தண்ணி கஞ்சியில் நைட்டு வந்து பழைய சோத்தில் உள்ள தண்ணி எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு செம்பு குடிப்பாங்க. ஒரு செம்பு குடிச்சிட்டு காலையில் 5 மணி 4 மணிக்கே போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு காலையில் 8 மணி 9 மணிக்கில் நல்லா வேலை செஞ்சுருவாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா வேர்வு சிந்து வேலை செஞ்சுருவாங்க. வேலை செஞ்சேன்னா வரும் வீட்டிலேருந்து என்ன வரும் அப்படின்னா கம்மங்கூழ் கேப்பக்கூழ் வர கஞ்சி இந்த மாதிரி குருதாளி கஞ்சி இந்த மாதிரி உள்ள தானியங்கள் உள்ள ரெடி பண்ண கூழ் கஞ்சி இந்த மாதிரி வரும். பட்டை வத்தல் சிறு வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தையும் அந்த கூழையும் வந்து எந்த ஒரு மனிதன் ரெகுலராக வந்து அதை பயன்படுத்தி குடிச்சிக்கிட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கே கிடையாதுங்க, அவங்களோட உடம்பே வேறு லெவலில் ஹெல்த்தாக இருக்குங்க. ஆண்மை குறைபாடு வராது, எலும்பு தேய்மான பிரச்சனையே வராது, உடம்பு அசதி வராது, அவங்களுக்கு வந்து சோர்வு அடையாது, உடம்பு வந்து இன்றைக்குமே ஹெல்த்தாக இருக்கும். அவங்களுடைய உடம்பு எப்பவும் ஹெல்த்தாக இருக்கும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், 90 வயசு, முடி நரைச்சிருச்சு, உடம்புல இருக்கிற முடியெலாம் நரைச்சிருச்சு, மற்றபடி அவர் வந்து இன்னி ஹெல்த்தாக இருக்கார். அவர் பார்க்குற வேலை நம்மளால் பார்க்க முடியாது. ஜம்முன்னு வேலை வைப்பார், வெட்டுவார், மண் வெட்டுவார், விறகு வெட்டுவார், எல்லா வேலையும் பார்ப்பார். அது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி அவர் வந்து பயன்படுத்திக்கிற உணவு என்ன அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த டீ காப்பி வடை இதெல்லாம் சாப்பிட்றார். நிறத்தண்ணி குடிப்பார், 9 மணி 10 மணி போல் கூழ் குடிப்பார். மதியம் ஒரு வேளை அதே மாதிரி கஞ்சி மிக்ஸ் ஆனப்பட்டது இந்த கூழ்லேயே வந்து கஞ்சியை கரைச்சிருவாங்க. கஞ்சியை கரைச்சி தயிர் மோர் அந்த மாதிரி சாப்பிடுவார் மதிய நேரம் வெயில் நேரத்துக்கு. இரவு நேரங்கள் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுவார், சாதம் சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடுவார். பல வகையில் நல்லா சாப்பிடுவார். அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனையே வர்றதே காரணம். கண்ட கண்ட உணவுகள் இன்றைக்கி பயன்படுத்திக்கிறதுனால இந்த பிரச்சனையே வருது. நல்ல ஒரு உணவுகளை பயன்படுத்தி சாப்பிடுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, எந்த ஒரு குறைபாடுமே வராது. நல்ல ஒரு உணவுகளை எந்த ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டு வர்றானோ அவனுக்கு எந்த ஒரு குறைபாடுமே வராது. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, அந்த மாதிரி மாம்பழக்கண்ணி எனக்கு கிடைக்கல, செவ்வாழைப்பழம் கிடைக்குது எங்கள் ஊரில் கிடைக்கும், 10 ரூபா ஒரு பழம், 15 ரூபா ஒரு பழம் அப்படின்னா செவ்வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். செவ்வாழைப்பழத்தில் அதே மாதிரி இப்போ எப்படி மாம்பழத்தை அறுத்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி சாப்பிட்டோமோ அதே மாதிரி செவ்வாழைப்பழத்தை நன்றாக ரெண்டாக அதே மாதிரி புலந்து இதே மாதிரி புனைக்காளி விதையை நீங்கள் வந்து பவுடர் பண்ணி ரெடி பண்ணி ரெகுலராக நீங்கள் வந்து சாப்பிடலாம். சாப்பிட்றதுனால ஆன்மீக சக்தி நல்ல ஒரு அதிகரித்து தாது பழத்தை நல்லா வலுப்படுத்தி ஆண்குறிக்கு போகக்கூடிய அந்த நரம்புகளுக்கு எல்லாம் எழுச்சி உண்டாக்கி ரத்த மலமலன்னு உடம்புல ஊறி நல்ல ஒரு தெம்பாகவும் ஹெல்த்தாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். செவ்வாழை பழத்துக்கும் நல்ல ஒரு சுத்தமான ஒரு மாம்பழ கனிக்கும் அவ்வளோ எழுச்சியும் அவ்வளோ நன்மையும் இருக்குது. மாம்பழம்லாம் அந்த சீசன் டயத்துலேயும் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. அதே மாதிரி வாழைப்பழம் வந்து கிடைக்கும், ரெகுலராக கிடைக்கும், ஏதாவது ஒரு வழியில் வந்து அது விளைவிச்சுருவாங்க. மாம்பழம் வந்து அந்த சீசன் டயத்தில் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த டயத்தில் நம்ம பயன்படுத்திக்கிற விடலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அந்த டயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்த வேணும் அந்த பழத்தை வந்து. இந்த மாதிரி தகவல்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும், நல்ல விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய பழைய பேப்பர் சேனலை ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல்சம்லாம் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறையா தகவல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்களும் வந்து இந்தந்த மூலிகைக்கு இதை இதை பயன்படுத்தலாம், இது எல்லாம் ஆண்மைக்கு சாப்பிடலாம், ஆண்மை குறைபாடு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இந்த மாதிரி வந்தால் இதை சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி நோய்க்கு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஒரு நேயர்கள் கேட்டிருக்காங்க, சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வீட்டிலே உள்ள வைத்தியம் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நிமிஷத்தில் அதை நான் சொல்லி முடிக்கிறேன். அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து போடுவோம். அதை நீங்கள் எதிர்பார்த்து பாருங்கள். எப்படிப்பட்ட சளியாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும், மூக்கில் தண்ணி தனியாக வடிகிறதா இருக்கட்டும், தொண்டை கரகரப்பாக இருக்கட்டும், மலச்சிக்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், உடனே வந்து சரி செய்கிறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸை நம்ம வந்து சொல்லுவோம். இயற்கையாக நம்ம கிடைக்கிற வீட்டு வைத்தியம், வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய ஒரு 2 பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். அது ஒரு மூலிகை செடியை சேர்ந்ததான். அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.